ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ரத்தத்தை நாம் எவ்வாறு சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்திதான் தான் பார்க்க போறோம் ரத்தத்தை சுத்தம் பண்றதா டயாலிசிஸ் மாதிரி ஏதாவது ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு வழி இருக்கா இல்லை இதை நாம் சுத்தம் பண்ணணுமா இதை சுத்தம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் இதை போய் சுத்தம் பண்ண முடியுமா இப்படி நிறைய கேள்வி அதுக்குள்ள உங்க மனசில் எழுந்திருக்கும் ரத்தத்தை ஏன் சுத்தம் செய்யணும் அது சுத்தம் ஆகலைன்னா அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அதை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நன்மை எப்படி சுத்தம் செய்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிவில் உங்களோட மிக தெளிவாக விளக்கப்படுத்த இருக்கிறேன் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ரத்தத்தை ஏன் சுத்தம் பண்ணணும் இந்த ரத்தங்கிறது என்ன நம்ம உடம்புல ஓடக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற ஒரு திரவம் இது என்ன செய்யுது செல்களுக்கு கொண்டு போய் அதுக்கு தேவைப்படுகிற சத்துக்களையும் கொடுத்துட்டு அதோட ஆக்சிஜனையும் அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை எது செய்யுது அப்படின்னா ரத்தம் தான் செய்யுது சரி இது வெறும் சத்தம் மட்டும் கொடுத்துட்டா அப்படியே வந்துருமா அப்படின்னா கிடையாது அந்தந்த உறுப்புகளில் அந்தந்த செல்களில் தேங்கி நிற்கக்கூடிய கழிவுகளையும் வெளியே எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து விட்டு வருகிற வேலையையும் எது செய்யுது அப்படின்னா இந்த ரத்தம் தான் செய்யுது அப்போது சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த ரத்தம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா அந்த ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது வழி செய்யும் இதோட இன்னும் இது என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு நுரையீரல் நமக்கு பெரும் பங்கு வகிக்குது நுரையீரல் இதயத்திலிருந்து சுத்தமான இரத்தத்தை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் இரத்த நாளங்களின் மூலமாக கடத்துது அதே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகத்திலும் இருந்து அசுத்த இரத்தத்தை இதயத்தினுடைய வலது பாகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம் உள்ளிழுக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் ரத்தத்தினால் உறிஞ்சப்பட்டு ரத்தம் ஆக்சிஜனோட கலந்து சுத்தமான ரத்தமாக மாறுகிறது இப்படித்தான் இரத்தம் சுத்தமடைகின்றது ஆக நல்ல ஆக்சிஜனை நாம சுவாசிக்க 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 ரத்தம் நல்ல தூய்மை அடையும் அதனால நல்ல காற்று அப்படிங்கறது அவசியமானது இந்த நல்ல காற்றையும் தாண்டி இதை நாம சுத்தமாக வச்சுக்கணுமா அது பாட்டுக்கு கழிவுகளை ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டே போகுது ஒரு தான் சுத்தம் ஆக்கிக்கிட்டே இருக்குதே இதை நாமையே தனித்துவமாக செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு ஓடை இருக்குது ஓடை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் வயல் பக்கத்தில் தண்ணி ஓடி வருவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதை அந்த ஓடை சின்னதாக இருக்கும் அதில் வர்ற தண்ணி சுத்தமாக இருந்தது அப்படின்னா தானே அது வேகமாக ஓட முடியும் அந்த தண்ணியிலயே ஏகப்பட்ட குப்பை அழுக்கு துணி பிளாஸ்டிக் பையை இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சோம்னா தண்ணி எப்படி வேகமாக ஓடும் அங்கங்கே நின்று 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 தானே தண்ணி ஓடும் அதே போல் ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் வேகமாக ஓடும் அதில் நிறைய அழுக்குகள் இருந்தது அப்படின்னா அது வேகமாக ஓடாது அது போய் அடையக்கூடிய உறுப்பையும் சீக்கிரமாக அடையாது அதனால் நமக்கு பல்வேறு வகையான வியாதிகள் ஏற்படும் இதில் வியாதி வருமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமா கேட்கலாம் எவ்வளோ வியாதி வருதுன்னு பாருங்களேன் உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ரத்தம் சுத்தம் இல்லாதது ஒரு காரணம் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும் நோய் தொற்று சீக்கிரமாக நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் தோல் நோய் ஏற்படும் இதய நோய் ஏற்படும் அடிக்கடி தலைவலி தலை சுத்தல் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணம் அதுக்கப்புறமா காரணமே இல்லாமல் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் இளமையில் வயசாகி கிடையாது இளமையிலேயே முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு இதுவும் ஒரு காரணம் குறிப்பாக இன்னொன்றும் சீக்கிரத்திலேயே வயசான தோற்றம் மந்திரம் அதாவது இளமையிலேயே முதுமையான தோற்றம் மந்திரம் இது எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய இருக்கு அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா ரத்தம் சுத்தம் இல்லாம இருக்கிறது சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க இப்ப கேட்கவே எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணிடலாமே எப்படி பண்ணணும் அப்படின்னா உள்ளே செல்லக்கூடிய உணவை சரியாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த இரத்தத்தை மிக சுத்தமாக நம்மால் பராமரிக்க முடியும் அந்த உணவில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் எப்படி அந்த உணவுகளை நாம் சரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத படிப்படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பீட்ரூட்டை இந்த பீட்ரூட்டை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கர வியாதிகாரங்க உடனே பயந்துடாதீங்க அடடா பீட்ரூட் நம்மளால் சாப்பிட முடியாதே அப்படின்னு நான் சொல்கிற இந்த பக்குவத்தில் தாராளமாக வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் பீட்ரூட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல பீட்ரூட் ஒரு சாதாரணமான காய்கறி கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மிக அதிகம் விட்டமின் ஏ சி மெக்னீஷியம் இரும்புச்சத்து ஃபொலைட் மற்றும் நார் சத்து இப்படி நிறைய இதில் இருக்குது இதில் உள்ள நிறமி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லீரல் செயல்பாட்டை இது ஊக்குவிக்க உதவுகிறதோடு ரத்தத்தை சுத்தம் செய்து உடல் முழுக்க சிறப்பாக ஓடுவதற்கு இது உதவி செய்யும் ஏன்னா இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு இரத்த சிவப்பு அணுக்களை இது மிக அதிகமாக உற்பத்தி செய்து தருது அதனால சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காய்கறிகளில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இந்த பீட்ரூட் இதை எப்படி சாப்பிட்ணும் அன்றாடம் இந்த பீட்ரூட்டை ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் சக்கரவியாதி இருக்கிறவங்க அன்றாட சாப்பிட முடியாது எங்களுக்கு மருத்துவர் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாலும் மருத்துவர்கிட்ட கேட்டு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாளைக்கு ஒரு முறை நாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது இதை எப்படி எடுத்துக்கிறது பச்சையாக அப்படியே பீட்ரூட்டை தோலை எடுத்துட்டு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சாறு எடுத்து வேற எதுவுமே கலக்கக்கூடாது அந்த சாரை அப்படியே நாம் அருந்தி கொள்வதற்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது உணவு முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய சத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இந்த முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோசும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது இந்த முட்டைக்கோசை எப்படி எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் பச்சையா நீங்கள் சாப்பிட்றதுன்னா சலாடில் போட்டு நிறைய சாப்பிட்டுக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமானது சிறுபருப்பு போட்டு இதை கூட்டாக்கி சாப்பிட்டுக்கலாம் நிறைய காரம் சேர்க்காம சிறுபருப்பு போட்டு இதை கூட்டாக்கி காலை உணவாகவே எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அன்றைக்கி நாள் முழுக்க நல்ல நமக்கு இயக்கத்தை கொடுக்கும் இல்லை மதியான சாப்பிடக்கூடிய மதிய உணவோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம் மூணாவதாக பூண்டு பூண்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அவங்க இதை அப்படியே விட்டுருங்க இல்லை நாங்கள் பூண்டு நிறைய சேர்த்துக்குவோம் அப்படின்னா எல்லா உணவிலேயும் இந்த பூண்டு ரெண்டு தட்டி போடுங்க வறுவலாக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பூண்டை தட்டி போட்டு நீங்கள் அதை சமைச்சிங்க அப்படின்னா அது இயற்கையாகவே மருந்தாக நமக்கு உள்ளே போய் வேலை செய்யும் அடுத்து நான்காவதாக கேரட் இந்த பீட்ரூட் எப்படி நமக்கு நல்லது பண்ணதோ அதே மாதிரி தான் கேரட்டும் அதனால் இந்த கேரட்டை நம்ம பொரியலில் எடுத்துக்கலாம் செலாட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது ஜூஸாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டு அவ்வளவு நல்லது இது ரத்தத்தை மேலும் நமக்கு வலுப்படுத்தி சுத்தமாக்கி நல்ல ஓட்டத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் அடுத்து பெருநெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் நிறைய இரும்புச்சத்து இருக்குதுங்க ரத்தம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் இந்த நெல்லிக்காய் எப்பெல்லாம் கண்ணில் பார்க்குறீங்களோ உடனே எடுத்து கழுவி வாயில் போட்டுருங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மென்று 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 சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிச்சு பாருங்க அது ஒரு தனி சுவையாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் அவ்வளவு நல்லது எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த பெருநெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஆப்பிள் இந்த ஆப்பிள் எடுத்துக்கும் போது நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா முழுசாக தோலை எடுத்துருவாங்க மேலே மெழுகல்லாம் இல்லை சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா தோலை எடுக்காமலே சாப்பிடுங்க அவ்வளவு நல்லது இந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் எடுத்துக்கணும் போது நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகளில் ஒன்றா கொடுத்தது ஏபிசி ஜூஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த ஏபிசி ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரத்தம் சுத்தமாகும் இப்போ இதில் நான் முதல்ல சொன்னேன் பீட்ரூட்டு அதுக்கப்புறமா சொன்ன கேரட்டு அதுக்கப்புறமா இப்போ சொன்ன ஆப்பிள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா அருமையாக ஒரு ஜூஸ் ஆக்கி அதை நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது இல்லையா வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக 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 நல்லது அதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் சேர்க்குறேன் அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள் அதில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நான் அதில் சொல்லியிருக்கேன் ஆப்பிள் மிக மிக இன்றியமையாதது அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடித்து சாப்பிட்ற மாதிரியும் ஆப்பிளையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பழங்களில் நாவல் பழம் இந்த நாவல் பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்கு எங்க நாவல் பழத்தை பார்த்தாலும் விட்டுறக்கூடாது அது ஏன்னா சீசனில் வரக்கூடிய பழங்கள் தான் அதனால கண்டிப்பாக அந்த நாவல் பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரத்தத்தை சுத்தம் பண்ணோம் இதுக்கப்புறம் பச்சை நிற காய்கறிகள் பச்சை நிற கீரைகள் குறிப்பாக கீரை எல்லா கீரையும் நமக்கு நல்லதுதான் ஆனால் எப்போ முருங்கைக்கீரை பார்த்தாலும் அந்த முருங்கைக்கீரையில் ஒன்றே ஒன்று இருக்க இரும்புச்சத்து அதை மறந்துடாதீங்க ஹீமோக்ளோபின் நமக்கு மிக அதிகமாக தரக்கூடிய கீரை எதுன்னா முருங்கைக்கீரை அடர் பச்சை நிறத்தில் இருக்கிற எந்த காயையும் விற்றக்கூடாது அன்றாட உணவில் கண்டிப்பாக இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக கீரை மிக முக்கியமானது வேறு மூலிகை இலைகளை நம்ம பயன்படுத்தலாமா அதை பற்றி நான் சொல்கிறேன் வேப்பலை தினந்தோறும் வேப்பிலையே ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரத்தம் ரொம்ப சுத்தமாகிடும் தினம் எங்களால் சாப்பிட முடியாதுன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வேப்பில் கொழுந்த எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்ருங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதுமானா நல்லா வச்சு அம்மியில் அரைச்சி அதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு சிறுநெல்லிக்காய் அளவு கொடுத்தீங்கன்னா போதும் அதை மாதம் ஒரு முறை சாப்பிட்டாலே ரத்தம் நல்லா சுத்தமாகும் அதுக்கப்புறம் புதினா எப்பெல்லாம் புதினா வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வச்சுருக்குறீங்களோ அன்னைக்கு டீ போட்டு குடிச்சு பாருங்கள் வெறும் தண்ணியை சுட வச்சு அதில் ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேணும்னா சுவைக்கு தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா சும்மாவே குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் புதினா டீ எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கோ ஒரு புத்துணர்வு இல்லாமல் இருக்கோ அப்போல்லாம் இந்த புதினா டீ போட்டு குடிச்சு பாருங்க உடனே நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் காரணம் என்ன அது ரத்தத்தை உடனே போய் சுத்திகரிப்பு பண்ணும் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி தலை சுற்றல் இதிலிருந்து நமக்கு உடனே விடுதலை கொடுக்கும் அத்தனை ஆற்றல் இந்த புதினாவுக்கு இருக்குது அதனால சும்மா பால் டி பால்டின்னு குடிச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் புதினா டீ அப்படின்னு போட்டு குடிச்சு பாருங்க அது இன்னும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கீழா நெல்லியில் எப்போ கிடைச்சாலும் இந்த கீழா நெல்லியை ஒரு மருந்தாகவே நீங்கள் பயன்படுத்தலாம் உடல் முழுக்க இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை ரத்தத்திலிருந்து நீக்குவதற்கு கீழா நெல்லி பெரிதும் துணை செய்கின்றது அதனால் கீழா நெல்லி மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மருந்தாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைவா பால் மஞ்சள் அன்றாடம் இரவு தூங்கும்போது ஒரு டம்ளர் பாலை நல்ல கொதிக்க வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நாம் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா மஞ்சள் எல்லா விதமான கிருமிகளையும் அழிக்கக்கூடியது கிருமி நாசினி அப்படின்னாலே அது உணவில் பிரதானமானது மஞ்சள் அது பாலோடு சேருகின்ற போது இரத்தத்தை மிக தூய்மையாக நமக்கு சுத்தம் பண்ணும் இன்னைக்கு இத்தனை உணவுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே தினம் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கின்றதோ அதை தினந்தோறும் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது இன்றைக்கி முட்டைக்கோ சாப்பிட்டோம்னா நாளைக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நாலாண்டைக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாள் புதினா எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது இது போன்ற உணவுகளை நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது இந்த ரத்தம் தானாக சுத்தி அடைகின்றது இது போன்ற விஷயங்களை நம்முடைய உணவில் எடுத்துக்கொண்டு ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நாம சுறுசுறுப்பு வும் இருப்போம் ஆரோக்கியமாகவும் இருப்போம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ரத்தம் எல்லாருக்கும் சுத்தமாக இருக்கணும் அந்த ரத்தம் சுத்தமாக இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க வெறும் ஆன்மீக தகவல்கள் மட்டுமல்ல அறிவியல் சார்ந்த தகவல்களையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் நாம் நம்முடைய சேனலில் பார்த்து மகிழலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்